உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். பொண்ணுனா என்ன, எல்லாருக்கும் விளையாட்டு பொருள்னு நினைப்பா? என்ன வேணா பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? வெளிய சொன்னா மானம் போயிரும்னு இன்னும் எத்தனை நாளைக்குதான் இதே கதையை சொல்லிட்டு இருப்பீய? பொம்பளைங்களோட மானத்தையே சொல்லி சொல்லி அதுல ஆம்பளைகளா குளிர்காயணும் நினைக்காதீங்க. இவன் பண்ண தப்புக்கு ஸ்கூல்ல என்ன சார் பண்ணும்? எனக்கு ஏன் அசிங்கம்? என்னோட பதவி போயிடும் பயமுறுத்துறீங்களா? தப்பு பண்ண இந்த வாத்தியார நீங்க ஏன் இந்த ஸ்கூல் வாத்தியார்னு மட்டும் சொல்றீங்க? இன்னார் பையன சொல்லுங்க. அப்போ பெத்தவக அப்படியே பையனை நினைச்சு பூரிச்சு போவாக. ஸ்கூல் பேர் கேட்டோம், ஸ்கூல் பேர் கேட்டோன்னு நம்ம பயந்து பயந்து உண்மையை மறைக்கிறதுனாலதான் தப்பு பண்றவங்க இன்னும் தைரியமா தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. தண்டனை கிடைக்காதுங்கிற நம்பிக்கையில தான் தப்புகள் அதிகமாயிட்டு இருக்கு. இப்ப கூட இந்த பொண்ணு விஷயம் வெளிய தெரிஞ்சா வெளிய தலை காட்ட முடியாதுன்னு அவ சாக போயிருக்கா. இத பாரு, தப்ப நீ பண்ணல, தப்பு பண்ணவனே இங்க தைரியமா நின்னுட்டு இருக்கான். தப்பே பண்ணாத நீ எதுக்கு பயந்துட்டு இருக்க? எனக்கு புரியல. இப்போ இந்த விஷயம் வெளிய தெரிஞ்சாதா என்ன சொல்லு? நியாயமா பார்த்தா பொண்ணு வயசுல இருக்கிற உன்கிட்ட தப்பா நடந்துக்கணும் நினைச்ச அவன் தான் வெக்க பண்ணும். பாதிக்கப்பட்ட நீ எதுக்கு கூணி குறுகி போனும்? நீ எல்லாம் இப்படி வெளிய சொல்லாம இருக்கிறதுனாலதான் இவங்கெல்லாம் தைரியமா தப்பு பண்றாங்க. தண்டனை கிடைக்குங்கிற பயம் இருந்தா தொடணுங்கிற எண்ணம் இவங்களுக்கு வருமா? சரிங்க மேடம், அதுக்கு நம்ம வாதியார நம்மளே அசிங்கப்படுத்தா எப்படி? வேணும்னா அவர் ஒரு வாரமோ ஒரு மாசமோ சஸ்பெண்ட் பண்ணி வார்ன் பண்ணி அனுப்பிச்சு விட்டுருங்க. அப்படி அனுப்புனா எல்லாம் சரியாயிருமா? தப்பு பண்ண அவர் அப்படியே ஃபீல் பண்ணி திருந்திருவாரா? அவருக்கு என்ன, ஒரு வாரம் லீவ் கிடைச்சிருச்சுன்னு ஜாலியா ஊரு சுத்திட்டு திரும்பவும் இங்க வந்து வேற ஏதாவது ஒரு பொண்ணு மேல கை வைப்பாரு? அதுக்குன்னு இப்ப என்னதான் பண்ண சொல்றீங்க மேடம்? பெருமாள், முதல்ல போலீஸ்க்கு போன் பண்ணுங்க. ஐயோ மேடம், ஸ்கூலுக்குள்ள இது வரைக்கும் போலீஸ் எல்லாம் வந்தது இல்ல மேடம். போன் பண்ணுங்கன்னு சொன்னேன். சரிங்க மேடம். மேடம் மேடம், தப்பு பண்ணாதீங்க மேடம். நான் ஆம்பளை, எனக்கு ஒண்ணும் இல்ல. தேவையில்லாம படிக்கிற பொண்ணு வாழ்க்கையில விளையாடாதீங்க. ஆம்பளை என்ன தப்பு பண்ண அசிங்கப்பட தேவையில்ல. அந்த தைரியத்துல தானே ஆடிட்டு இருக்கீங்க. போலீஸ் வரட்டும், தப்பு பண்ணவனுக்கு தண்டனை கிடைக்கணும். அதுவும் இந்த மாதிரி தப்பு பண்ணவனுக்கு தண்டனை மட்டும் இல்ல, அவன் என்ன தப்பு பண்ணான்னு வெளியவும் தெரியணும். அப்பதான் அவன் கூட இருக்கிற பொண்டாட்டி பிள்ளையாளுக்கு எல்லாம் அவன் லட்சணம் என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். அவன் பொண்ணுக்கு அப்பா கிட்ட போனா நம்மளையும் ஏதாவது பண்ணிருவானோங்கிற பயம் வரும். அந்த பயம் தான் உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் சரியான தண்டனை. உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்லிக்கிறேன், முதல்ல தப்பு பண்ண வாத்தியார தைரியமா அடையாளப்படுத்துங்க. ஸ்கூல் பேரை காப்பாத்துற உங்க மேல தப்பான அபிப்பிராயம் வரக்கூடாதுன்னு அவங்க பண்ண தப்ப மறைக்க நினைக்காதீங்க. அவங்க பண்ண தப்ப மறைச்சு ஸ்கூல் பேரை காப்பாத்தி என்ன பண்ண போறிய? அதனால பாதிக்கப்பட போறது ஒரு பொண்ணோட வாழ்க்கை தான். தப்பு பண்ண வாத்தியாருக்கு தைரியமா தண்டனைய வாங்கி கொடுங்க. அதனால ஸ்கூலுக்கு எந்த விதமான கெட்ட பேரும் வராது. அதுக்கு மாறா யாரு தப்பு பண்ணாலும் நிர்வாகம் பார்த்துட்டு சும்மா இருக்காதுன்னு மத்தவங்க நம்புற மாதிரி நடந்து காட்டுக. அப்பதான் ஸ்கூலுக்கு உண்மையிலேயே நல்ல பேர் கிடைக்கும். பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கிறதே மாணவர்களோட வாழ்க்கைக்காக, வாத்தியாரோட வாழ்க்கைக்காகவோ இல்ல அவங்க கௌரவத்தை காப்பாத்துறதுக்காகவோ இல்ல. பெண் குழந்தைகளை பலவீனப்படுத்தி அவங்களை பயன்படுத்தணும் நினைக்காதீ. அவங்க உங்களை பெத்தவங்களுக்கு அடுத்தபடியா குருவா தான் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்டவங்களை அவங்க இயலாமைய பயன்படுத்தி தப்பு பண்ண வைக்காதீ. பாவம் அவங்க, வாய் இல்லாத ஜீவன் கூட தனக்கு வந்த வழிய கத்தியாவது சொல்லிரும். ஆனா பொம்பளை பிள்ளைய தங்களுக்கு ஏற்படுற அவமானத்தை வெளியே சொல்ல முடியாம ஏன் பெத்தவங்க கிட்ட கூட சொல்ல முடியாம தவிச்சிட்டு இருக்காக. இவங்க பலவீனத்தை உங்க பலமா பயன்படுத்தாதீங்க. பிள்ளைங்க எல்லாருக்கும் ஒரு விஷயத்த நான் தெளிவுபடுத்துறேன், உங்ககிட்ட யாராவது தப்பா பேசவோ நடந்துக்கவோ முயற்சி பண்ணாகனா பள்ளி நிர்வாகத்துக்கிட்ட சொல்ல தயக்கமா இருந்தாலும் உங்க பெத்தவங்க கிட்ட சொல்ல தயங்காதீங்க. அதே மாதிரி பெத்தவங்களும் பிள்ளைக சொல்றத ஒரு நண்பனா கேளுங்க. நீங்க பயந்து அவங்க படிப்ப நிப்பாட்டாதீய. அதுக்கு பயந்துதான் பாதி பேர் வெளிய சொல்லாம பல காம மிருகங்களோட இச்சைக்கு ஆளாகிறாங்க.
பெண்மைய மதிக்கிற நம்ம நாட்டுல கல்விய சொல்லிக் கொடுக்கிற பள்ளிக்கூடத்துல இனிமே இப்படி ஒரு தவறு நடக்கவே கூடாது. வடிவேலே, ஏ வடிவேலே, வாட. என்னமா? இந்த இதுல உளுந்தங்களி சமைச்சு வச்சிருக்கேன், ஒரு பாட்டில்ல மாங்காய் தொக்கும் பண்ணி வச்சிருக்கேன். உன் பொண்டாட்டிக்கு கொண்டு போய் கொடு, வாயும் வயிறுமா இருக்கிறா. இத சாப்பிட்டா அவ உடம்புக்கும் நல்லது, வயித்துல வளர குழந்தைக்கும் ரொம்ப நல்லது. மாங்காய் தொக்கு வாய்க்கு ருசியா இருக்கும். என்னைய யோசிக்கிற, கொண்டு போடா. நீயும் வேலை வெட்டி இல்லாம சும்மா தானே இருக்க. இந்த மாதிரி நேரத்துலதான் உன் பொண்டாட்டிக்கு ஆசையா எடுத்துட்டு போனா அவளும் சந்தோஷப்படுவா. இந்த மாதிரி நேரத்துல காசு பணத்தை விட புருஷன் பாசமா இருக்கானான்னுதான் பொண்ணுங்க எதிர்பார்ப்பாங்க. அப்படியே நீயும் அவ பக்கத்துல இருந்த மாதிரி இருக்கும்ல. மா, எந்த முகத்தை வச்சுட்டு அந்த வீட்டுக்கு போறது? அங்க போனாலே அவங்க அப்பங்காரன் வேலை வெட்டி இல்லாதவன் தண்டச்சோறுன்னு சொல்லி அசிங்கப்படுத்திட்டு இருக்காமா? அவர் சொல்றதும் நெசந்தானடா. அதுக்குன்னு பொண்டாட்டிய பாக்க போகலன்னா அவ மேல உனக்கு பாசம் இல்லாம போயிடுச்சுன்னு நினைச்ச போறாங்க. மா, அங்கதான் அப்படி சொல்றாங்கன்னா நீ என்னமா வேலை வெட்டி இல்லாதவன் சொல்லி அசிங்கப்படுத்திட்டு இருக்க? சரிடா, ஏதோ ஒரு வாய் வார்த்தையில சொல்லிவிட்டேன். உனக்கு ஒரு குழந்தை பிறக்க போற நேரம், நீ பொறுப்பானவனா மாறிடுவேன். சரி, கொண்டு போய் கொடுப்போ. சரி சரி, நல்லா பேச கத்துக்கிட்ட வரேன், உனக்காக தான் போறேன். அதையும் சொல்லி ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.